ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு பழம் ஃபுட் அண்ட் டெக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வீட்டிலே எப்படி சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க, உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி, முதல்ல ஏலக்காய், பிரியாணி இலை ரெண்டு, பட்டை ரெண்டு, அப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக அண்ணாச்சி மொக்கல்னு சொல்லிட்டு கேட்டால் கொடுப்பாங்க, அது ஒரு ஆஃபர் எடுத்துக்கலாம். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன், சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவிக்கு ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் வந்துட்டு கூட இப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, அது வந்துட்டு அதே மாதிரி மூணு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான நம்ம சிக்கன் கிரேவிக்கு அரை ஹாஃப் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் முக்கியமாக தயிர் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதை பிரியாணி இலை போடுறோம். அதுக்கப்புறம் பட்டை போடுறோம். பட்டை போட்டதுக்கப்புறம் இந்த அடுத்தது அன்னாசி மூக்கு போட்டுக்கலாம், ஹாஃப் போதும். அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணியிருக்கு, ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ஓகே, நல்லா வந்துட்டு நம்ம வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, ரெண்டு தக்காளி போட்டு அது நல்லா வதங்கி அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சால்ட்டு, சால்ட்டு எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது சீக்கிரமாக வதங்கணும்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் போட்டால் போட்டு சீக்கிரமாக வதங்கிக்குவோம், அதனால தான் நம்ம சால்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம தக்காளி எல்லாம் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம், அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இப்போ போட்டதுனால நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பிளாக் சால்ட்டு போட்டுக்கலாம். பிளாக் சால்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கேட்டுருப்பாங்க. நம்ம கல்லுப்பு இருக்கும்போது முன்னாடி ஒரு பிளாக்காக கல்லுப்புல இருக்கும், பிளாக் சால்ட் வந்துட்டு சிக்கனுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்காக நம்ம பிளாக் சால்ட் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு பிஞ்சு பூண்டு போட்டால் போதும், இவ்வளோ போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நான்வெஜ் எது போட்டாலும் இந்த பிளாக் சால்ட் வந்துட்டு கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதை யூஸ் போட்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் அதே அந்த அளவுக்கு தான் டீஸ்பூன். நல்லா ட்ரையாக இருக்கும் கொஞ்சம். அப்புறம் ஆயில் வந்துட்டு நல்லா தெரிய நல்லா வேக வேக அதே ஆயில் நிறைய இருக்கும். போட்டு நம்ம தயிர், நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ரெண்டு டீஸ்பூன் தயிர் வந்துட்டு நல்லா டெக்ஸ்டரை கொடுக்கும். தயிர் நல்லா ஊற்றி நல்லா அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சு சிக்கன் போட்டுக்கலாம். இது வந்து ஹாஃப் கிலோ சிக்கனு, ஹாஃப் கிலோ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்து நம்ம இப்போ போட்டிருந்ததை விட டபுள் மடங்கு நீங்கள் போட்டுருக்கேன். உங்கள் தேவையை ஏற்ப போட்டுக்கலாம். ஹாஃப் கிலோக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு வருவோம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் மாறி. ஓகே, இப்போ நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் தான் ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் இல்லை சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த அளவுக்கு. ஒரு நல்லா கொஞ்சம் நேரம் வேகும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம குழம்புக்கு இந்த கிரேவிக்கு வைக்கிறேன்.
ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன்லாம் ஒரு ஸ்பூன். ஓகே, இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ குக்கில் வச்சு நல்லா மூடி போட்டு நான் ஸ்டீம் போட்டு எல்லாம் மூடி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகும். அப்புறம் வந்துட்டு ஆயில் வந்துட்டு அது நம்ம வதக்கினதுலேயே ஆயில் இருக்கும், இந்த மாதிரி சைட்லலாம் தெரிஞ்சு வந்துடும். ஒரு 10 நிமிஷம் குடிச்சதுக்கப்புறம் நம்ம மடித்தில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப கிரேவியாக இருந்துச்சுன்னா கிரேவியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு கிரேவியாக இருக்குன்னா தண்ணி கம்மியாக போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அது நான் ஒரு இன்னொரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழம்பு பதத்துக்கு வேணும்னா இப்போ இறக்கிக்கலாம். ஸ்பைசஸில் இந்த மடித்தில எல்லாம் போட்டு இப்போ இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சர்விங் பண்ணலாம். ஓகே, நம்ம சர்விங் கூட ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருக்கு. இந்த மாதிரி கிரேவி வந்துட்டு ரொம்ப கலரும் இல்லாமல் ரொம்ப இல்லாமல் நான் நீட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா இப்போ நல்லா இது நல்லா இருக்குது. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பேர் குருகுலம் ஃபுட் அண்ட் டேக். தேங்க்யூ.